பொதுவாக வாக்குகளை மட்டுமே நம்பி அரசியல் நடத்துகின்ற கட்சி நடத்துகின்ற காலத்தில் வாக்குகளை தாண்டி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை அடித்தட்டு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அது எந்த அதிகாரமாக இருந்தாலும் ஜாதி அதிகாரமாக இருந்தாலும் சமூக அதிகாரமாக இருந்தாலும் அரசு அதிகாரமாக இருந்தாலும் அந்த அதிகாரங்களை எதிர்த்து கேட்டு அடித்தட்டு மக்களோடு இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த படம் என்பது மிக முக்கியமான படம் தான். ஏனென்றால் இந்த படத்திற்கு நான் மிக நெருக்கமானவன். நான் சென்னை சார்ந்தவன், தலித் சமூகத்தில் பிறந்தவன், பலவிதமான ஜாதி பிரச்சனைகளை அனுபவித்தவன், சென்னையிலே சென்னையை ஒட்டிய வெங்கல் என்ற பகுதியில் பிறந்தவன். நான் திரைப்படத்திற்குள் வரும்போது அவ்வளவு பெரிய ஜாதி கொடுமைகள் இருக்கும், என்னிடமே நேராக என் ஜாதியை சொல்லி திட்டுவார்கள், நான் பொறுத்து கொண்டேன். இதற்கெல்லாம் முடிவு என்னுடைய வெற்றி தான் என்பது மட்டும் நான் மனதில் வைத்திருந்தேன். இந்த படத்தில் மிக முக்கியமான எனக்கு நெருக்கமான உணர்வு என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் சென்னை பகுதியை சார்ந்தவர்கள், பெரும்பான்மையான தலித்துகள் வாழ்கின்ற பகுதி. எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் மாவீரன் பூவையார் அவர்கள் இருந்தார், அவருடைய அணியில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஒரு பிரச்சனைனா கும்பலாக 100 பேர் போவோம், ஆட்சி ஊறி தள்ளி வந்துடுவோம், அது போலீஸ் கேஸ் எல்லாத்தையும் சந்திப்போம். அதே மாதிரி இன்றைக்கி அவர் தம்பி இருக்காரு, இங்கே சென்னையில் வந்து திரு ராமசாங்கன் இருக்காரு, இனி வந்து தமிழ்நாடு முழுக்க திரு திருமாவளவன் இருக்காரு. இந்த தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்றைக்கி எடுத்து கேட்குறதுக்கு அந்த அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி ஆளுங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த இருளர்குடி மக்களும் இது போன்ற ஆதி தமிழர்களும் ஆதிவாசிகளுக்குமான எந்த விதமான தலைவர்களும் பெரும்பாலும் உருவாகவில்லை. எனக்கு தெரிந்தவரை அவர்களை ஒழுங்குபடுத்த முடியவில்லை, ஒழுங்குபடுத்தவில்லை. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த சமூகத்தின் மீது பார்வை கொண்டு, அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு, அந்த சமூகத்தின் மீது ஏற்படுகின்ற அந்த அதிகார வர்க்கத்தை உடைத்தெறிந்து அந்த மக்களுக்காக துணை நின்று இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய இந்த நேரத்தில் நன்றி என கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படம் எனக்கு நெருக்கமானதற்கு, அந்த அம்மா வீடு ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த படத்தில், என் வீடு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அதே மண்ணு சேவர் தான், கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதே கூற விட்டு தான், கொஞ்சம் உயரமாக இருக்கும். இப்போ அந்த வீடு செட்டு போடல, எனக்கு எந்த ஆச்சும் இல்லை, ஏன்னா என் வீடு தானே, அது நான் தான் போட்டாகணும், என்னோட வேறு யார் போட்டுக்க முடியும், போட்டு போட்டதுன்னா கூட எனக்கு அது வேலையாக இருக்கலாம், இது வந்து எனக்கு வாழ்க்கை. அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனநிறைவை கொடுத்தது. இந்த ஓங்கி அடித்தா ஒன்றரை நினைவைட்டுனு ஆதம் சார் சொன்னார்ல, அதுவும் நாங்கள் பண்ணது தான், நான் தான் படுத்து தான் டைரக்டர். அப்போது இப்போ நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க, எனக்கு ஜெய்மி வந்து 65வது படம், நான் 35 ஆண்டு காலமாக திருத்த இருக்கிறேன். எந்த வடசென்னை பகுதியிலிருந்து முதலாக ஓவியக் கல்லூரியில் பயின்று திருத்தூரில் வந்தவன் நான் தான். முதலில் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு துன்பப்பட்டு, இவ்வளவு தூரம் பயணித்து நான் இந்த 65வது படத்தில் தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பாராட்டப்படுகின்ற இடத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். அப்போது இவ்வளவு நாள் நான் என்ன படத்தில் வேலை செய்தேன், நான் என்ன பண்ணேன் என்று எனக்கே கேள்வியாக இருக்கிறது. ஆதம் சார் சூர்யா சார் கேள்வி கேட்டார். அப்போ ஒரு கலைஞன் பாராட்டப்படுவதற்கு ஒரு கதைக்களம் காரணமாக இருக்கிறது. எந்த கதை வெகுஜன மக்களை சென்றடைகிறதோ, வெகுஜன மக்களை சென்றடைவது கூட பெரிய விஷயம் இல்லை, வெகுஜன மக்களை கேள்வி கேட்க வைக்கிறதோ, வெகுஜன மக்களை விழிப்புணர்வு தூண்டுகிறதோ, அந்த கதை தான் மிக முக்கியமாக கதையாக இருக்க முடியும். அதுதான் இப்போது ஜெய்பி மன்ற படம் எடுத்துக்கட்டான படமாக இருக்கிறது. முதன் முதலில் இயக்குனர் அவர்கள் அந்த கதையை கொடுத்தார், நான் ஒரு நாள் முழுக்க படித்தேன்.
சில கேள்விகளை கேட்டேன். அடுத்த முறை வாருங்கள் என்றால் நான் வீட்டுக்கு செல்லும்போது என் காரில் இருந்த வீட்டுக்கு செல்லும்போது ஒரு நல்ல திரைப்படம் உருவாகிறதுக்கான சூழல் உருவாகிறது என்ற ஒரு சிந்தனையோடு சென்றேன். நல்ல படத்தில் வேலை செய்ய வாய்ப்பு நம்மளுக்கு அமைகிறது என்ற ஒரு சிந்தனையோடு சென்றேன். மற்ற திரைப்படங்கள் வேலை செய்ய கதை சொல்வார்கள், அது வேலையாக மட்டுமே கவனிப்போம், இது வாழ்க்கையாக கவனிக்க தூண்டியது. இந்த கதை என்பது ஒரு வாழ்க்கையாக கவனிக்க தூண்டியது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. பிறகு 2 மாதம் கழித்து திரும்பவும் அழைத்தார். திரும்பவும் கதையை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக்கி தந்தார். அந்த கதையை படித்து முடித்தவுடன் எனக்கு முழு மனதோடு முழு திருப்தியோடு, ஐயா மிக சிறந்த ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறீர்கள், இது தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படமாக மாறும் என்று அப்போதே நான் சொன்னேன். அதன் பிறகு இந்த படத்தில் பணியாற்றும் போதே எனக்கு தெரிந்துவிட்டது மிக சிறந்த ஒரு படத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்று. நான் விளையாண்டு விளையாட்டு கூட கூறிவிட்டேன், நான் இதுக்கப்புறம் செத்துடுறேன், நான் நல்ல படத்தில் வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்யும்போது அந்த படம் உருவாகிறதுக்கு பாபா சார் நல்லா சொன்னார், டைரக்டர் கதை மட்டும்தான் கொண்டு வருவாங்க, அது வர்றதுக்கு ஒரு ஒளிப்பதிவாளர்களுடைய உதவிகள் அவ்வளோ தேவைப்படுது, என்ன மாதிரி கலை இயக்குநர்களுடைய இது தேவைப்படுது, எடிட்டர் ஒரு பக்கம் வேலை பார்க்குறாரு, நியூஸ் டைரக்டர் சான் ரோட்டில் வந்துருக்கு அவர் வேலை பார்க்குறாரு, நடிகர்கள் அவ்வளோ ஒரு பங்களிப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் இது எல்லாமே செய்கிறோம் தான், எல்லா படத்தை நம்ம செய்வோம், எல்லாமே நம்ம உண்மையாக தான் வேலை பார்ப்போம். ஆனால் இந்த கதை என்ன எங்களை தூண்டுச்சுன்னா, ஒரு சொந்த விஷயத்தை ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது, எங்களுக்கு திருப்தி அடையல, செய்ய 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 இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணுன்னே வந்து எங்களை தூண்டினது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் 2 கிலோ இழைச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ சிந்திக்க வேண்டும், சிந்தனையாகவே நிறைய தேவைப்படுது. உடல் உழைப்புன்றது பொதுவாக எல்லா படத்துலையுமே இருக்கும், எங்களுக்கு பொதுவாக எங்கள் துறை வந்து கொஞ்சம் கஷ்டமான துறை, இரவும் பகலும் வந்து வேலை செய்ய வேண்டிய துறை. ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சு முடித்தா தான் ஷூட்டிங்கை பண்ண முடியும், அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு துறை என்னுடைய துறை. அப்படி இருக்கும்போது இது உழைப்பாக பொதுவாக எல்லா படத்துலையுமே தான் இருக்கும், சிந்தனையாகவே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 95 அந்த காலகட்டத்தில் எங்கே ஒரு வீடு எப்படி இருக்கும், சந்துருன்ற ஒரு வழக்கஞ்சி வீடு எப்படி இருக்கும், இந்த வீடு எப்படி இருக்கும், அதை பயன்படுத்தப்பட்ட பொருள் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு உங்கள் நண்பர் கேமராமேன் கதிர் அவர்கள் நானும் உட்காந்து நிறைய சிந்திச்சு, அவர் நிறைய ஐடியா கொடுப்பார், டைரக்டர் சைட்லேருந்து நிறைய ஐடியாக்கள் வரும், அவருடைய மனைவியும் திரைக்கதை ஆசிரியருமான கிருத்திகாவுங்கிறது நிறைய ஐடியாக்கள் வரும். இப்படி ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த படம் இப்படித்தான் வர வேண்டும், இந்த படத்தில் இது வரவே கூடாது, இந்த படத்தில் இந்த வண்ணம் வரக்கூடாது, இந்த படத்தில் இது காண்பிக்கவே கூடாது என்று மிக திட்டவட்டமாக மிக முறையாக உழைத்து வேலை செய்த என்னுடைய முதல் படம் இது. அவ்வளவு சிந்தனையாக இந்த படம் அமைந்தது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் சூர்யா ஜோதிகா, இணை தயாரிப்பாளர் ராஜசாகர் பாண்டியன் அவர்களுக்கும், இந்த கதையை சிந்தித்து சகோதரர் ஞானவேல் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நேரில் அவரை வைத்து புகழ்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. ஏனென்றால் நான் நிறைய இயக்குநர்களை சந்தித்தவன், சுமார் ஒரு 20-25 இயக்குநர்களை கடந்து வந்தவன். சகோதரர் ஞானவேல் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகாலமாக எனக்கு நெருக்கமாக பழகியவர், சிறந்த எழுத்தாளர், படிப்பாளர். அவர் மூலம் எனக்கு நிறைய வாசிப்பு பழக்கம் அதிகமாக வந்தது. எந்த துறையை சார்ந்து பேசினாலும் அவர் வருவார். நீங்கள் அம்பேத்கர் பற்றி பேசலாம், மார்க்சை பற்றி பேசலாம், இளைஞர் பற்றி பேசலாம், காந்தியை பற்றி பேசலாம், ஜாதியை பற்றி பேசலாம், பொருளாதாரத்தை பற்றி பேசலாம், மதத்தை பற்றி பேசலாம். ஆகவே இப்படி ஒரு பல துறைகளை பற்றி உலகத்தினுடைய பொதுவான ஒரு புரிதல் கொண்ட ஒரு இயக்குனர் இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார் என்பது இங்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மேலும் இதை தாண்டி ஒன்று கூறுகிறேன், நாம் மிக கவனமாக அரசியல் பயணத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மதம் என்ற பெயரில் இங்கே மக்களுக்குள் ஒரு துவேஷத்தை தூவி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போன்று இன்னும் பல இயக்கங்களோடு ஒருங்கிணைந்து அந்த மத துவேஷத்தை தவிர்த்து ஒரு நல்ல இந்தியாவை, ஒரு தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.